கோயம்பேர்ல பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரௌண்ட் ரெசிடென்சல் ஸ்பெஷல் பிரைஸ் ஃபீட் செவன் டிரிபிள் நைன் ஓன்லி ஃபார்ங் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் டிரபுல் செவன் இசைந்ததோர் மலடு எங்கும் இல்லை எதனாலே மலடான செய்தி கேளு ஒழுங்கற்ற மாதவிடாய் நீர்கட்டி கர்ப்பப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு சினிமுட்டை தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு கருத்தரிப்பு மையம் டி நகர் கால் நடிகர் ரகுமானோட மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இந்த கல்யாணம் அந்த போட்டோஸ் தான் வந்து இப்ப இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க நடிகர் ரகுமானுக்கு யார் ரகுமான் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சோ ஃபேமிலியோட இந்த பங்கன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப இன்டர்நெட்ல பயங்கர

நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்போம் தமிழ் மட்டும் இல்லாம மற்ற மொழிகளும் படங்கள் வந்து பண்ணிருக்காரு ஒரு குணச்சித்திர நடிகரா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லாங்க உங்களுக்கு ரகுமான எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கல்யாணம் அப்படிங்கறது நிறைய கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த வகையில ரீசென்டா கெட்ரினா கேஃப் அண்ட் விக்கி கௌஷல் இந்த பாலிவுட் கப்பல்ஸ்க்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா அவங்களோட திருமண வீடியோவை ஒரு பெரிய தொகைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு வித்திருக்காங்க அதுதான் வந்து சோஷியல் மீடியால ஒரு பெரிய டாக்கா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னடா கல்யாண வீடியோஸ்லாம் விக்காரம் ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி அண்ட் கண்டிப்பா மேலும் நிறைய தம்பதிகள் புதுசா ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த ஆக்டர் ஆக்டர்ஸோட கல்யாணத்துக்கு நீங்க வெயிட்டிங் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சினிவிலகத்துக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே ஒரே டைம்ல வந்து டேட்ஸ் குடுக்குற மாதிரி சீன்ஸ் இருக்குமா இல்ல தனித்தனியா பர்டிகுலர்ல அப்போ கேங்கா எப்படி அந்த ஒரு காலா மாதிரி இருக்குமா ஃபங்க்ஷன் மீன் ஃபுல் ஃபெஸ்டிவல் மூட் மாதிரி ஆமாம் அதாவது எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்க மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் சீன்ஸ்லாம் வரும்போது ஜாலியாக இருக்கும் எல்லாரும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம் மற்றபடி அங்கே அதான் நீங்கள் சொன்னீங்களே மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் ஃபங்க்ஷன் ஆமாம் ஆமாம் பாக்கியலட்சுமியோட ஜாலியாக இருக்கும் ஓகே ஆமாம் எல்லாமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திவ்யா எல்லோரும் ஸோ திவ்யா விஷால் புரோனிஹா நாங்கள் ஆல்ரெடி சங்கமம் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருமே ஜாலியாக செட் ஆகிரும் எங்கள் ஏஜ் கேட்டகிரி அப்படின்றதுனால பாக்கியலட்சுமியோட சங்கமம் பண்ணது ஜாலியாக இருந்தது ஓகே பாரதி கணமால இருந்து நீங்க வந்து பானியன் சோர்ஸ் போயிருக்கீங்க ஸோ அதுல வந்து டிஆர்பியில நம்பர் ஒன்னா அந்த ரெண்டுமே ஓரளவுக்கு அது இது பெஸ்டா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அங்க இருந்து வரும்போது இருங்கடா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாரு இனிமேல் எப்படி கொண்டு வர அப்படின்னு தான் சவால் அருண் அந்த அவங்க டீமுக்கு எல்லாம் அப்படி அப்படிலாம் பண்ணல இவங்க எல்லாரும் கலாச்சாங்க பாரதி கணவால் என்ன காவி விட்டுட்டு போறியா அந்த மாதிரிலாம் சோ அப்படி கலாச்சிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும் நல்லா க்ளோஸ் फ्रेंड्स பாரதி நம்மால சோ அதனால என்ன விட்டுட்டு போறியா ஏதாவது மெசேஜ் அனுப்புவாங்களா அவங்க பார்த்தது முள்ளே முல்லை கரெக்டா எல்லாம் பண்றது அப்படி சொல்லி ஏதாவது ஃபன்னா மெசேஜ் ஃபன்னா அங்க எப்பவே பேசுவோம் ஓகே ஓ பாண்டே சோஸ் போயிட்டல வேற ஃபேமிலி நீ பேசாத அந்த மாதிரிலாம் சும்மா யார் அப்படி ஏதாவது பண்றது ஸ்வீட் நிறைய பண்ணுவா ஓகே ஆ ஸ்வீட் ஆ எல்லாருமே சும்மா ஃபரினால இருந்து எல்லாருமே சும்மா கலாச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே அப்போ நீங்கள் வந்து என்ட்ராகும் ஆகும்போது வந்து நீங்கள் தான் ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் எனக்கு அடுத்ததான் பல மாற்றங்கள் நடந்தது அம்மா அம்மா வந்து இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் வந்து விஜய் தேவிக்காக்கு பதிலாக சாய் காய் தெரியவங்களாக வந்தாங்க ஸோ நீங்கள் போனதால வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்படுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சரி இல்லை ஸோ அது அதான் அது பார்க்கும்போது அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படி நடக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஏதாவது என்ன வேணா நடக்கலாம் இல்ல எங்களா குழு அதாவது எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க அதனால தான் சொல்றேன் ஸ்கிரிப்ட் அவங்க நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்டோரி அதை விட ஸ்ட்ராங் ஸ்டோரி இல்லா நிறைய எல்லாருக்குமே ட்ராக் இண்டிவிஜுவலா போயிட்டு இருக்கு பேர் பேரா ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும் போது கதிர்மலைக்கு ஒரு ட்ராக் இருக்கும் இப்ப மே இருக்கும் ஸோ தான் வந்துட்டு இருக்கு எல்லாரோட லைனும் நல்லா வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் இது எப்படி போகும் அப்படின்ட்டு கற்றுப்பாறா அப்படின்னு சொல்றாங்க அவங்க உசு பேத்தி விட்டாங்கன்றதுக்காக நான் இந்த படம் எடுக்கல ஐம்பத்தி மூணு வயசுல ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டு ஷாக் ஆனதுன்னா இந்த விஷயத்துல தான் மத அரசியலில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கு இந்தியாவை அது யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது குணத்தை வச்சு அரசியல் பண்ணி இன்னைக்கு